அன்பான தமிழ் தாய் யூடியூப் சேனல் வாடிக்கையாளர்களுக்கு நண்பர்களுக்கு என் பணிவான வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அதாவது ராஜாவிடமே ராஜதந்திரம். அது எப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு ஒரு நாட்டில் எந்த குறையும் கிடையாது. எப்படி, மாதம் மும்மாரி மழை பெய்யுது. மும்மாரினா மௌன மாசத்துல 10 நாளைக்கு ஒருக்க மழை பெய்யுதுன்னு கணக்கு. அப்படி மாதம் மும்மாரி மழை பெய்யும்போது, மாறிங்கும் போது மழை, மாதம் மும்மாரி மழை பெய்யுது அப்படிங்கும்போது எந்த பஞ்சமும் இல்லை. பசி பட்டினி யாருக்குமே கிடையாது. களவு கொள்ளை கொலை எதுவுமே நடக்கலை. அப்படிங்கும்போது ராஜாவுக்கு என்ன கவலை? ஆலயமணி கட்டியிருப்பாங்க. ஏதாவது பிரச்சனைனா ஆலயமணி அடித்தா மன்னர் வருவார், இல்லை மன்னர்கிட்ட காவலாளி கூப்பிட்டு போவாங்க. உன்னோட குறை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது அந்த காலத்து வழக்கம். அந்த மாதிரி கூட எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஆலயமணிலையும் ஒற்றை நூலாம் படர்ந்து கிடக்குது. அப்படி இருக்கும் காலத்தில் இந்த மன்னருக்கு ஒரு கவலையும் இல்லைங்கும்போது ஒரே ஒரு கவலை வந்துருச்சு. அது என்ன கவலை அப்படிங்கும்போது, இருக்க இருக்க அவர் உடம்பு பெருசு ஆகிக்கிட்டே இருக்கு. மற்ற எந்த கவலையும் கிடையாது. ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு என்ன பிரச்சனைன்னு சபைக்கு கூட்டுறது, எல்லாமே நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எந்த கவலையும் இல்லை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் மன்னருக்கு மட்டும் இருக்க இருக்க உடம்பு மட்டும் பெருசாகிக்கிட்டே இருக்கு. அரமனை வைத்தியரை கூப்பிட்டு கேட்காங்க. அவரு நாடி பிடிச்சி பார்க்குறாரு. ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கொரோனாவுக்கு நாடி பிடிச்சி பார்க்கணும், வாத நாடி பித்த நாடி கப நாடி இருக்குன்ட்டு. அந்த மாதிரி நாடு பிடிச்சி பார்க்கும்போதும் 3 நாடியுமே நல்லபடியாக செயல்படுது. அப்போ அரச வைத்தியருக்கு அது என்ன செய்யணும் புலப்படலை. மன்னா, நீங்கள் ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க, ஆனால் உடம்பு ஏன் பெருத்து போகுதுங்கிற ஒரு இது தெரியலை அப்படிங்கிறாரு. அப்போ மன்னரும் அமைச்சர்களும் சொல்கிறாங்க, நம்ம மன்னருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் ஏன் உடம்பு மட்டும் பெருக்குது அப்படின்னு சொல்லி பிரச்சனையை கொண்டு வராங்க. சரியா, என்னோட நண்பர்களும் வைத்தியர்களாக இருக்காங்க, அவங்களாச்சும் கூப்பிட்டு வர, எனக்கு தெரியாதது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அவங்கள வச்சு கூட அவங்கள பரிசோதனை பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அவங்களுக்கும் இந்த உடல் பெருத்து போகிற ரகசியம் என்னன்னு தெரியலை. உடனே பறைசாற்றுறாங்க. பறைசாற்றுறேன்னா இப்போ விளம்பரப்படுத்துகிறாங்கள, எதுக்கு பேர் அன்னைக்கு அந்த காலத்தில் பறைசாற்றுறது. மன்னருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கிற மாதிரி தகவல் வருது, இந்த வியாதிக்கு தகுந்த மருந்து கொடுத்து அவரை குணப்படுத்துகிறவங்களுக்கு தகுந்த சன்மானம் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. அதில் ஒரு ஆள், அவர் இருக்க பஞ்சமில்லாத நாட்டிலையும் அவர் கொஞ்சம் வறுமையில் இருந்திருக்காரு. இவர், நான் போய் மன்னரை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து பார்த்தா நாடு பிடிச்சி பார்க்கும்போது இவருக்கும் அதே மாதிரி தான் தோணுது. எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் கொஞ்சம் யோசிக்காரு, இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அப்படி சிந்திச்சு பார்க்கும்போது, மன்னா மற்றவங்க சொன்னது போறாமே பொய், அரச வைத்தியரும் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்னு தெரியல, அவரும் பொய் தான் சொல்லியிருக்காரு, அவருடைய நண்பர்களும் பொய் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாடு பிடிச்சி பார்க்கும்போது உங்கள் நாடி வைத்தியத்தில் 30 நாள் தான் உங்களுக்கு தயம் இருக்குது, 30 நாளுக்கு மேலே நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி பெரிய வியாதி இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாரு. உடனே மன்னர் கூப்பிட்டு அமைச்சர்களும் கூப்பிடுறாங்க, 30 நாளுக்குள்ள அரசர் இறந்துட்டாருன்னா உனக்கு தகுந்த சன்மானம் உண்டு, 30 நாள் கழிச்சு இருந்தாருன்னா உன் தலை துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க, போயா அப்படின்றாங்க. இவருக்கு நாளை என்ன ஆரம்பிச்சிடுறாரு, அதாவது நாட்டு பிரச்சனையும் வல்ல, அவரோட அரமண பிரச்சனையும் வல்ல, அன்றாட சபை கூடினாலுமே இவரோட எண்ணம் பூரா நாளை என்ற பிரச்சனை மட்டும் வந்துருச்சு. இவர், அந்த வைத்தியர் வந்துட்டு போனாரே, இந்த வைத்தியர் முதல்ல எடையை நிறுத்து பார்த்துருக்காருன்னு வைங்க, மன்னர் என்ன வெயிட் இப்போ இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது சுமார் 120 கிலோ, நம்ம கணக்குக்கே வச்சுக்கிடுவோம், 120 கிலோ இருக்கிறாரு அப்படின்னு பார்த்துட்டு, இவ்வளோ வெயிட் இந்த உடம்புக்கு இருக்கும்போது இவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுக்கு உயிர் போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதனால் இவர் தினமும் வெயிட் பார்க்காரு, மற்ற வேலையெல்லாம் பார்க்குறாரு, ஆனால் கவலையாக இருக்கார். நாளில் எண்ணிக்கிட்டு இருக்கார், இன்றைக்கு 1, இன்னும் 29 நாள் இருக்குது, இன்னும் 26 நாள் இருக்குது அப்படின்னே எண்ணிக்கிட்டும் வராரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 30 நாள் முடிஞ்சிருச்சு.
முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வைத்தியரை கூட்டுவாயா அப்படின்றதாங்க. வைத்தியரை இழுத்துட்டு வந்து சொல்லும் போது அவரையும் இழுத்துட்டு வந்துருந்தாங்க. இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப நாடி பிடிச்சு பாரியா இதுக்கு நீ எப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது மறுபடியும் நாடி பிடிச்சு பார்க்கறதுக்கு பேருக்கு பார்த்துட்டு மன்னா இப்போ உங்க இடம் என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கப்பல. அவர் சார் 95 96 கிலோ இருக்கிறார். 120 கிலோ இருந்தவர் குறைஞ்சபட்சம் 30 கிலோ 35 கிலோ குறைஞ்சிருக்காரு. இப்ப நீ எப்படி பொய் சொன்ன? அப்போ அரமண வைத்தியரே பொய்ன்னு சொல்லிட்ட, அவங்க எல்லாம் பொய் சொன்னாங்க, நான் தான் உண்மையை சொல்றேன்னு. அப்ப நான் மன்னர் இன்னும் உயிரோடு இருக்காரு, 31 ஆகியும். அப்ப நீ தானே பொய் சொல்லியிருக்க அப்படிங்கும் போது மன்னா மன்னிக்கணும். மற்ற வைத்தியர்களும் சரி அரமண வைத்தியரும் சரி அவங்க எந்த பொய்யும் சொல்லலை, எந்த குறையும் சொல்லலை, நான் மட்டுமே பொய் சொல்லியிருக்கிறேன். எதுக்காகன்னா உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கணும், நீங்க நாட்டுக்கு நல்லா இருக்கணும். ஆனா இந்த வைத்தியத்துல பொய் சொல்றது ஒண்ணுதான் மருந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்ககிட்ட நான் பொய் சொல்லியிருக்கேன். இப்போ உங்க வெயிட்டு உங்களுடைய எடை, அந்த காலத்துல வெயிட்டுங்கிறது இங்கிலீஷ்ல கிடையாது, உங்களுடைய எடை 120 குறைஞ்சிருக்குது. அப்ப 95-96 கிலோ இருக்கும்போது 30 கிலோ வெயிட்டு குறைஞ்சிருக்கீங்க. உங்களோட சிந்தனை பூரா நாளை என்றதெல்லாம் போயிருக்க ஒழுச்சு மற்ற சிந்தனை எதுவுமே கிடையாது. ஆக உங்களுடைய உயிர் நாடிய அதிகப்படுத்தியிருக்கிறது நான். இதுல ஏதாவது தவறு இருந்தா எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க, நான் ஏத்துக்கிடுவேன். இல்லை நீங்க அறிவிச்சபடி எனக்கு சன்மானம் கொடுங்க, அதையும் நான் வாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்த உடனே அமைச்சரும் சரி மன்னரும் சரி ரொம்ப மன மகிழ்ச்சியோட, உன்னோட வைத்தியமும் சிறந்த வைத்தியம்தான், ராஜாவிடமே ராஜதந்திரம் சொல்லிட்டேன், அந்த ராஜதந்திரத்துல மன்னரோட உயிரை காப்பாத்திருக்கிறவாரு. அப்போ பொய் சொல்லும் போது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது உன்னோட வைத்தியத்துல இருந்து தெரியுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுல இருந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்லலாம், ஒரு உயிரை கொலை பண்றதுக்காக பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தத்துவம். இந்த தத்துவமும் இந்த ராஜத்தே ராஜதந்திரமும் நல்லா இருந்தா யூடியூப் சேனல்ல போய் எங்களுக்கு கதைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எங்களுடைய கதை மேலும் மேலும் தொடரும். நீங்க சர்ப்ரைஸ் பண்ணதுனால என்ன குறை இருக்குது? யாருக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி காட்டுங்க. குறை இருந்தா அதுல என்ன குறை இருக்குன்னு கீழே காட்டுங்க, கமெண்ட்ல இருக்கு கமெண்ட்ல காட்டுங்க. இது எந்த இடத்துல குறை இருக்குங்கிறத நாங்க திருத்திக்கிடுதோம். எப்பவுமே நீங்க வாட்டுக்கு பார்த்தோம் பார்த்தோம் மட்டும் ஒதுக்குனீங்கன்னா அடுத்தடுத்த செய்தி நல்லா இருக்கா இல்லையா ஏதோ பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்துகிட்டு இருக்குது. பெரும்பாலும் யூடியூப் பாக்குறவங்க நல்லா இருந்தா தைரியமா நல்லா இருக்குன்னு சொல்லி காட்டுங்க. எல்லாருமே லைக் பண்ணி மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்துற மாதிரி இருக்கணும். உற்சாகப்படுத்தும் போது எங்களுக்கு மேலும் மேலும் நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி ஆர்வத்தை தூண்டுறதும் ஆர்வத்தை குறைக்கிறதும் நீங்க கொடுக்க சர்ப்ரைஸ்லயும் நீங்க கொடுக்குற லைக்லயும் தான் இருக்குது. தமிழ் தாய் யூடியூப் ரசிகர்களுக்கும் அன்பான வாடிக்கையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி.